எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் அயோத்தியா பண்டிலிருந்து கொப்பனூர் ரோடு, எனி டைம் பஸ்ஸு போக்குவரத்து உள்ள ரோடு. அது ஸ்ட்ரைட்டாக போனால் வேலூர் ரோடுங்க. அது அந்த ரோட்டில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் வருங்க. ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது நல்ல தண்ணீர் வசதி இருக்குங்க. பார்த்தீங்களா தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தோட்டம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இதில் இரண்டு போர் வசதி இருக்குது. இது மாதிரி நம்ம முதல் முறையாக இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பண்ணாதவங்களும் கொஞ்சம் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் இப்போ இது வந்து சம்மங்கி போயிருங்க. சம்மங்கி போட்டிருக்காங்க, பூ எடுக்கிறது பூ வரும். அடுத்து ஒரு முக்கால் ஏக்கர் பக்கமாக வந்து நெல் பயிர் நட்டுருக்காங்க. இந்த தோட்டத்தில் அதே மாதிரி குடியிருக்கிறதுக்கு ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க. பசுமாட்டு கொட்டகை இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தீவன பயிர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வயல் பார்த்திங்கனாக்கா பட்ரோஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. அதனால் ரோடு பிரச்சனை எதுவும் இல்லை. நேராக ஸ்ட்ரைட்டாக ரோட் பஸ் ரூட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக போகலாம் வரலாம். அதனால் தட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த இடம் வந்து மேற்கு புறமாக பார்த்திங்கனாக்கா நம்ம சேர்வராயன் மலை அடிவாரத்துலேயே அமைஞ்சிருக்கு. நல்லா இயற்கையாக இருக்குது. அதே மாதிரி ஏரியா நல்லா செழிப்பாக இருக்குங்க. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா மலை அடிவாரன்றதுனால தண்ணீருக்கு பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா தென்னங்கன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் ஆன கன்று இருக்குங்க. அதே மாதிரி மீதி இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் எல்லாம் பாழ வச்சிடும். அந்த மாதிரி உள்ள கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 தென்னங்கன்று போட்டிருக்காங்க. அதேமாதிரி இப்போ காப்பில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்கனாக்கா ஒரு 40 மரம் இருக்குது. அது மாதிரி காப்பு நல்ல மாதிரி இருக்குது. அது இல்லாமல் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. மரவள்ளி கிழங்கு ஒரு சுமார் 1.25 ஏக்கரா 1 ஏக்கரா கிட்ட வரும். மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. கொஞ்சம் வாழை பயிர் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 4.5 ஏக்கரும் பார்த்திங்கன்னா எம்டியாக எங்கேயுமே இல்லைங்க. எல்லாமே கொஞ்சம் பயிர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுமாதிரி நல்ல நீரோட்டம், நல்ல தண்ணீர் வசதி இருக்குது. ஏன்னா மலை அடிவான்றதுனால தண்ணீருக்கு எப்பயுமே பிரச்சனை வராது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பட்ரோஸுங்க. இப்போ தான் சின்ன செடி வச்சுருக்காங்க பாருங்கள். பூலாம் இப்போ தான் வச்சிட்ருக்கு. ஒரு பூ வருந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இதெல்லாம் பட்ரோஸு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது போக்குவரத்துக்கோ மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல இடம். அதே மாதிரி மேற்கு புறம் ரோடுங்க, பஞ்சாயத்து தார் ரோடு. இப்போ இந்த மலையில் கண்டிப்பாக மழை பெஞ்சிகிட்டே இருக்கனால கொஞ்சம் ரோடு மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி பஞ்சாயத்து தார் ரோடாக தான் இருந்திருக்கு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க மேற்கு புறத்துலேருந்து கிழக்கு பக்கம் வரைக்கும், அதாவது குபேர மூலம் உயரமாகவும், அது மாதிரி ஒரு வயலும் ஒரு ஸ்டெப்பு பள்ளமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது சேர்வராயன் மலையினுடைய ஒரு சைடு பகுதிங்க. இது அதனுடைய தொடர்ச்சி மலைகள் தான் இதெல்லாமே. பக்கத்தில் இருக்கிற தோட்டமும் நல்ல செழிப்பாக இருக்குது. இந்த ஏரியாவே ஃபுல்லாக நல்லா பசுமையாக இருக்குங்க. நல்லா செழிப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லேண்டு வாங்கணும் விற்கணும் அப்படின்னாக்க நம்மளை எப்பயும் தொடர்பு கொள்ளுங்க.
அதே மாதிரி நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து 10 லட்சரூபாய்க்கு வேணும் ஏக்கரு, 12 லட்சரூபாய்க்கு வேணும்னா ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ மார்க்கெட் ரேட்டு அனுசரித்து பேசிக்கலாம். இந்த அம்மா வந்து இந்த லேண்ட் ஓனர் அம்மா சொல்கிறாங்க, ஒரு ஏக்கர் விலைன்னு பார்த்தீங்கன்னாக்க 75 லேக்ஸ் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் மிகைப்படுத்தியோ இல்லை குறைச்சோ கூட்டியோ சொல்லலை. நம்ம பிடிச்சிருக்கு இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக அவங்கக்கிட்ட உட்காந்து பேசலாம். ஒரு லேடி தான், அதனால் டைரெக்டாக அவங்கக்கிட்டே பேசலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்கள் கஸ்டமர்கிட்ட காட்டுங்க, பையர்கிட்ட காட்டுங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நான் நேரடியாக உட்காந்து பேசும்போது நான் கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் விலைக்கு குறைச்சி கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை நம்ம நேரடியாக உட்காந்து பேசும்போது கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைச்சி கூட கிடைக்க வாய்ப்பு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ரேட்டு. ஏன்னா இதுக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து ஃப்ரண்ட், அதாவது கிழக்கு பக்கமாக தான் 8 வழிச்சாலை போகுது. அதனால் இந்த ஏரியா எல்லாமே வந்து விலை வந்து நல்ல மாதிரி உயர்ந்துட்டுருக்கு. ஏன்னா 8 வழிச்சாலை வருது, ரெண்டாவது 4-வே ஆகிட்டுருக்கு. அதனால் என்னுடைய நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மொத்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஏக்கரு, 4.550 ஏக்கர்ஸ், அதாவது 4.5 ஏக்கரு. அதனால் இது தேவைப்படுறீங்க, என்னுடைய நம்பரு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் ரேட்டும் கூட. அதனால் நம்ம நேரடியாக போனோம்னாக்க கொஞ்சம் விலை குறைச்சி கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் கொடுக்குற கண்டிஷனில் இருக்காங்க. அதனால் தேவைப்படுறீங்க என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.